வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம எந்த பிளேஸ் பற்றி பார்க்க போறோம்னா, அரபிக் கடலுடைய ராணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற கொச்சின், அதாவது எர்ணாகுளம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஹைபட்ஜெட் பிளான். இந்த ஹைபட்ஜெட் பிளான்ல நம்ம எந்த பிளேஸஸ் பற்றி பார்க்கலாம், அது போக எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இது ஹை பட்ஜெட்ல இல்லாமல் லோ பட்ஜெட்லேயும் மாடரேட் பட்ஜெட்லையும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ பார்க்காம இருந்தால் அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட்டு 25,000 சப்ஸ்கிரைபர் வந்ததும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிவ் அவே கிஃப்ட் வந்து கொடுப்போம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொச்சியில் பார்க்க போகிற சைட் சீன் பிளேசஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு பகவதி அம்மன் டெம்பிள், ஒண்டர்லா, மட்டன்சேரி பேலஸ், ஃபோர்ட் கொச்சி, ஜிவி சைனகோக், வில்லிங்டன் ஐலாண்ட், மங்களவனம் பேட் சென்ச்சுவரி, வாஸ்கோடகாமா ஸ்கொயர், கேரளா கதகளி சென்டர், ஹில் பேலஸ் மியூசியம், மெரைன் டிரைவ், அடுத்து சோட்டானிகரை டெம்பிள். இதான் வந்து நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். இப்போ ஒன்றா நம்ம பார்த்துட்டே வரலாம். இப்போ இந்த பகவதி அம்மன் டெம்பிள் பொறுத்த அளவுக்கு வந்து சொல்லணும்னா ஹிஸ்ட்ரி வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம், பட் ஆனால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். முக்கியமானது பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஆக்சுவலாக இங்கே வந்து கொண்டாடப்படுற ஃபேமஸாக கொண்டாடப்படுற ஃபெஸ்டிவல் என்னென்னா, மாசி மகம், நவராத்திரி, கார்த்திகை மண்டல பூஜை, அடுத்து வந்து பௌர்ணமி பூஜை. இதான் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இங்கே கொண்டாடுவாங்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சாரீல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரஸ்வதியாக வந்து பகவதி அம்மன் காட்சி அளிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலரில் வந்து சாரி வந்து ட்ரெஸ் பண்ணி லக்ஷ்மியாக வந்து காட்சி அளிப்பாங்க. அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர் சாரி வந்து ட்ரெஸ் பண்ணி துர்கையை வந்து காட்சி அளிப்பாங்க. ஸோ எல்லா டெம்பிளையும் பார்த்தீங்கன்னா வந்து கடவுள் வந்து ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது வலது கையால் தான் வந்து அருள் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் இந்த டெம்பிளை பொறுத்தளவுக்கு வந்து இந்த டெம்பிள் வந்து இந்த பகவதி அம்மன் வந்து இடது கையில் வந்து அருள் கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து இந்த டெம்பிளோடைய ஃபேமஸான பாயிண்ட்டு. இன்னொன்று யூனிக்கான பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து ஒண்டர்லா பொறுத்த அளவுக்கு வந்து நான் வந்து பொதுவாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரோலர் கோஸ்டர் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது, உள்ள நார்மலான அம்யூஸ்மெண்ட் பார்க் தான். ஸோ இதில் வந்து நான் ஃபேர் மட்டும் நான் கண்டிப்பாக வந்து சொல்லிடுறேன், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடல்ட் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டேல வந்து 808 ரூபா வரும், அதே வீக்கெண்டு பீக் ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1039. இதே இது வந்து சைல்டு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து நார்மலாக 645 ரூபா, அதே வீக்கெண்ட்னா 830 ரூபா. இந்த ஃபேர் போக 18% வந்து ஜிஎஸ்டி வேறு போடுவாங்க. ஸோ இதான் வந்து ஒண்டர்லாக்குரிய ஃபேர். இப்போ இந்த பேலஸ் நம்ம பார்ப்போம். இது ஆக்சுவலாக வந்து டச் பேலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஏன்னா போர்ச்சுகீஸால் வந்து கட்டப்பட்டது இது. இது போன முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ட்ரேட் சென்டராக தான் இந்த இருந்திருக்கு இந்த கொச்சி, ஏன்னா கடலோர பகுதி இல்லையா. ஸோ அதனால் வந்து ரொம்ப ட்ரேடிங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து நிறைய அந்த மன்னர்கள் ஆண்ட அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இது உள்ளே வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாகவும் கட்டியிருக்காங்க. அந்த ஃபாரின்கார அவங்க அந்த ராஜாக்கள் வந்து யூஸ் பண்ண, அதாவது போர்ச்சுகீஸ் ராஜாக்கள் வந்து யூஸ் பண்ண பொருள் எல்லாமே இருக்குது. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ட் கொச்சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அந்த ஃபோர்ட் அந்த கொச்சியில் வந்து முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த பில்டிங் இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பில்டிங் ஒரு வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் சாமான ஃபீலிங் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டச்சும் போர்ச்சுகீஸும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து உள்ள அவங்க எவ்வளோ எவ்வளோ ஆண்டாங்களோ, அவங்க வந்து இந்த நாட்டை விட்டு வெளியேறும் போது எவ்வளோ பாதிப்பு கொடுத்தாங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இது இருக்குது. ஸோ அந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நிறைய அவங்களுடைய அடையாளங்கள், விட்டு போன ஆதாரங்கள் எல்லாமே இன்ன வரைக்கும் அப்படியே வச்சு கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் நெட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிஷிங் நெட் வந்து முன்னாடி வந்து அந்த சைனீஸ் வந்து யூஸ் பண்ண ஃபிஷிங் நெட் இது ஆக்சுவலாக. இது உள்ளே வந்து அந்த பெரம்பால் அந்த பேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேம்பு மூங்கிலால் வந்து கட்டி கீழே வந்து அந்த ஸ்டோனால் வந்து அப்படியே தொங்க வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்த கொச்சியில் இருக்கிற ஃபிஷர்மேன் எல்லாமே அதை வச்சு வலை பிடிச்சி மீன்லாம் பிடிச்சாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவங்களோட அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுனால அப்படியே வந்து கவர்மெண்ட் வந்து அப்படியே வச்சிட்டாங்க. முன்னாடி இதுக்கெல்லாம் வந்து காசெல்லாம் கொடுப்பாங்க, காசு கொடுத்து இந்த மாதிரி மீன்லாம் பிடிச்சி காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் முன்னாடி நடந்துருந்துருக்கு, இப்போலாம் அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த சைனீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து போயிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெவிஸ் சைனகாக், ஜெவிஸ் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு வித்தியாசமான ஒரு மதம். ஸோ இதில் அதாவது உலகத்தில் இன்னொரு மதங்கள் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து
கேமராஸ் அண்ட் ஹேண்ட்பேக்ஸ் எதுவுமே வந்து உள்ளே அலௌடு கிடையாது. அவ்வளோருமே வந்து உள்ள ரொம்ப கிளாஸில் கட்டின மாதிரி வந்து பில்டிங் வந்து அவ்வளோ நீட்டாக வந்து கட்டியிருப்பாங்க. எப்போனா 1567 கட்டியிருக்காங்க. அதாவது மலபார் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பில்டிங் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இது 1வது வந்து கருதப்படுது, ஃபஸ்ட்டு. அதே மாதிரி வந்து நம்ம வந்து பரதேசி பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் திட்டுவோம். ஆக்சுவலாக பரதேசி அப்படின்னா ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி 1662 பார்த்தீங்கன்னா இந்த கொச்சி வந்து போர்ச்சுகீஸ் வந்து ஆண்டாங்க. அதுக்கடுத்து வந்து டச்சு வந்தாங்க. டச்சு வந்து 2 வருஷம் வந்து இது பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணாங்க இதை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னாடி இந்த பில்டிங் வந்து ஸ்பைஸ் ட்ரேட், அதாவது இந்த க்ளோவ் இந்த மாதிரி வந்து கிராம்பு இதெல்லாம் வந்து ஸ்பைஸ் ட்ரேடுக்காண்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீவிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? ஸோ அந்த ஜீவிசம்லேயே வந்து கிட்டத்தட்ட 3 இனங்கள் இருக்குது. ஸோ ஒயிட் ஜீவிஸ், அடுத்து பிளாக் ஜீவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீட் ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மெக்குச்சாரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேர் உங்களுக்கு புரியலன்னா கூட நம்ம அந்த ஓரல் இங்கிலீஷ், அதாவது ஃப்ரீட் ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பேரடே அந்த பரதேசி ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஜீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் இல்லை, ஜீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒயிட் ஜீவ்ஸ் அப்படின்றது தான் வந்து பரதேசி ஜீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஜீவ்ஸ் அப்படின்றது மலபாரி ஜீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கேட்டகரி, அதாவது ஃபுல்லாக வந்து அந்த பேலஸ் ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. ஸோ இந்த ஃப்ரீ டிஸ்பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி வந்து தரையில் தான் உட்காரணும், அங்கே இருக்கிற சேரில் வந்து உட்காரக்கூடாது. அதேமாதிரி வெளியிலேயே வந்து கும்பிட்டு போயிடணும். சப்போஸ் உள்ளே வர்றதுக்கு ஒரு சில பேர் தான் அலௌடு. ஸோ இந்த மாதிரிலாம் முன்னாடி இருந்தது, இப்போ அந்த மாதிரிலாம் எல்லாருமே ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வில்லிங்டன் ஐலாண்ட். வில்லிங்டன் ஐலாண்ட் அப்படின்றது வந்து லார்ஜஸ்ட் ஐலாண்டு. ஆக்சுவலாக நம்ம சேர்க்கையை உருவாக்கின ஒரு ஐலாண்டு இந்தியாவிலேயே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எர்ணாகுளமுக்கும் கொச்சிக்கும் எர்ணாகுளம் அப்படின்னு சொல்கிறது வந்து கொச்சிக்கு வந்து நம்ம எர்ணாகுளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த வெந்தருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பிளேஸும் எர்ணாகுளமும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் இந்த ஐலாண்டு. அதாவது நெக்ஸ்ட் இந்த பிரிட்ஜும் வந்து ஒன்று இருக்குது, கொச்சி டு அந்த ஐலாண்டுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டில் முன்னாடி வந்து ஆக்சுவலாக இந்த ஐலாண்டு எப்போயோ உருவாக்குனது தான். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மிலிட்ரி எல்லாமே பார்த்தோம்னா மிலிட்ரி பேஸே வந்து இங்கே தான் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ரொம்ப பவர்ஃபுல்லான ஐலாண்ட் தான் இது. இன்ன வரைக்கும் இந்தியன் நேவிஸ் எல்லாமே இங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பேஸை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வீரனப்புலா பேக் வாட்டர், அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு நதி, அதாவது நம்ம கேரளாவில் பார்த்துருப்போம் எல்லாத்தையும். ஸோ அதே மாதிரி வந்து நேச்சர் அண்ட் கல்ச்சர் எல்லாமே இங்கே பார்க்கலாம். அந்த போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இங்கே இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் அங்கே பார்க்க முடியலாம் கூட இங்கே வந்து பார்க்கலாம். இந்த கரைக்கு பேர் வந்து மலபார் கோஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது முடிச்சாச்சு, வாஸ்கோடகாமா ஸ்கொயர். வாஸ்கோடகாமா ஸ்கொயர் பொறுத்த அளவுக்கு ஷாப்பிங் தாங்க. மற்றபடி வந்து நம்ம எப்பயும் போல் நேச்சர் ரசிக்கிறது. இன்னொன்று பீச் பக்கத்தில் இருக்கனால வந்து நம்ம அவரோட ஹிஸ்ட்ரியை நம்ம படிச்சுப்போம் மோஸ்ட்லி. அதை நம்ம சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ல போர் அடிக்கும். அதனால் வந்து நம்ம நார்மலாக இங்கே வந்து ஷாப்பிங்கு அதேமாதிரி ஆக்டிவிட்டிஸ் தாண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்தது என்னதுன்னா கேரளா கதகளி சென்டர். கேரளானாலே கதகளி தானே. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கதகளி டான்ஸ் நம்ம பார்க்கணும்னா 300 ஒரு டிக்கெட்டு. அதேமாதிரி குச்சிப்பிடி, மோகின் ஆட்டம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து நடக்குது. ஸோ இதெல்லாமே வந்து கேரளா வந்து கலரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கலரி வந்து இன்னும் நிறைய பேர் கற்றுக்காமல் இருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப ட்ரெடிஷன் அந்த சைனீஸ் குங்ஃபூக்கும் அதே மாதிரி இந்த கராத்தைக்கு எல்லாமே பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலரி இருக்கிறது தான். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே நம்ம முன்னோர்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஆனால் என்ன ஃபாரினில் கொண்டு போய் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஆனால் கற்றுக்காமல் இருக்கோம், ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இப்போ நல்லா கற்றுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹில் பேலஸ். இது மோஸ்ட்லி வந்து ரொம்ப பியூட்டி, ஒரு குட்டி சிம்லா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம சிம்லாவுக்கு வந்து போனால் எப்படி இருக்குமோ அதே நேச்சர் இங்கேருந்து இங்கே நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து ஒயிட் பில்டிங்காகவே இருக்கும். நிறைய மூவிஸ் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. இது உள்ள என்ட்ரி பார்த்தீங்கன்னா 30 ஆகும். ஸோ இன்னும் நம்ம பார்க்கணும்னா நிறைய பார்க்கலாம். இங்கே உள்ள ஷாப்ஸ் அதேமாதிரி பில்டிங்ஸ் இருக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் தான் இதுவும். ஸோ ரொம்ப அமைதியான நேச்சர். நெக்ஸ்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹில் பேலஸ் மியூசியம். ஹில் பேலஸ் வந்து நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கடைசியாக வந்து நம்ம எது பார்க்க போகிறோம், அதாவது நம்ம இந்த மெரைன் டிரைவ் பற்றி நம்ம பார்ப்போம். மும்பையில் ஒரு மெரைன் டிரைவ் இருக்குது, அதேமாதிரி இங்கேயும் ஒரு மெரைன் டிரைவ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பிரிட்ஜ் இருக்குது. 3 பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெயின்போ பிரிட்ஜ், இன்னொன்று சைனீஸ் நெட் பிரிட்ஜ், அடுத்த ஹவுஸ் போட் பிரிட்ஜ். ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து ஃபெரிஸ் கூட இருக்குது. ஸோ நிறைய ஜெட் போட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து கொஞ்சம் செலவு பண்ணணும் இப்படி நீங்கள் போகணும்னா. ஸோ அந்த மாதிரி நிறைய சர்ஃபிங்கும் உண்டு. ஸோ நம்ம ஷாப்பிங் பண்ணணும்னா கூட இங்கே வந்து பண்ணலாம். ஸோ நிறைய ஷாப்ஸ் வந்து இங்கே உண்டு. ஸோ குவாலிட்டியாகவும் கிடைக்கும் இன்னும் ஐட்டம்ஸு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து இங்கே பண்ணலாம். அதே மாதிரி வண்டி வந்து இங்கே அலௌடு கிடையாது, வண்டியை வந்து ஓட்டுறதுக்கு இங்கே அலௌடு கிடையாது. ஸோ சேஃப்டி, நம்ம தாராளமாக வந்து நடந்து போய்க்கலாம், வரலாம். ஸோ இதான் வந்து ரொம்ப முக்கியமான பிளேசஸ் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துட்டே வந்துடலாம். நெக்ஸ்ட் இங்கே என்ன வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து குலுக்கி சர்பத் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ குலுக்கி சர்பத் வந்து கண்டிப்பாக வந்து வாங்காமல் இருந்தாங்க, வாங்கி நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து கொச்சிக்கு வந்து நம்மளுக்கு ஹை பட்ஜெட்டுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து கொச்சிக்கு வந்து ஆலப்புழா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நைட் 9:30 கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 8:40 வந்து சேர்க்கும். ரிட்டர்ன் ட்ரெயின் பார்த்திங்கன்னா அங்கேருந்து சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதாவது ஈவினிங் 5:20 கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:50 வந்து சேர்க்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 டயர் ஏசி 1520 ரூபா, அப் அண்ட் டவுன் வந்து 3040 ரூபா, ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 400 ரூபா ஆகும். அதேமாதிரி ஹோட்டல் வந்து 1000 ரூபா ஆகும். நல்ல 4.5 ஸ்டார் ஹோட்டலே கிடச்சிரும். அதே மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது கேப் புக் பண்ணிங்கன்னா ஒரு 300 ரூபா ஆகும். டோட்டலாக வந்து 4740 ரூபா. ஸோ இதில் ஹை பட்ஜெட்டில் இல்லாமல் லோ பட்ஜெட்லேயும் மாடரேட் பட்ஜெட்லையும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பிளான் வந்து உங்கள் ஊரில் இருந்து போட்டு தரணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸோட லிங்க் வந்து இருக்குது. அதில் எங்களை ஃபாலோ பண்ணிட்டா அதுலேயும் நீங்கள் கேட்கலாம். இல்லாட்டி கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நன்றி.